ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய தங்கச்சிங்களுக்கும் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதாவது என்னோடய கமெண்ட்ஸுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் சரி ரிப்ளை பண்ண முடியல நிறைய பேர் கேட்குறீங்க என்ன எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு வேலை ஃபுல்லாக இருக்குதுனால ரிப்ளை பண்ண முடியல இருந்தாலும் உங்களுக்காக நான் தினமும் இன்னிலேருந்து தினமும் ஒரு ரெண்டு கொஸ்டினுக்கு அது நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் டெய்லி எதிர்பாருங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கேட்குறீங்களோ தாராளமாக கேட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வீடியோக்கில் போகலாமா வாங்க போகலாம் ப்ரோ அப்புறம் ஜோஸ் ஜெகன் அப்படின்ற ஐடியில் வந்து கேட்டிருக்காங்க ப்ரோ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் எல்லா சைஸுக்கும் ஒரே கிராஸ் லென்த்து பதிமூன்றை எடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட பதில் அதாவது நீங்க சொல்றது வந்து பாடி சுற்றளவு சொல்கிறீங்க சொல்றீங்க மற்றபடி ஹைட்டு வந்து எல்லோரும் ஒரே ஹைட்டு தான் இருப்பாங்க ஒரு நூற்றில் பத்து பேர் மட்டும்தான் கொஞ்சம் ஹைட்டு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதிமூன்று இன்ச்சு பதிமூணு இன்ச்சு கிராஸ் உயருங்கிறது எல்லாருக்குமே சூட்டாகும் இது போக நீங்கள் சொல்கிற அந்த சுற்றளவு வந்து ஆள் வெயிட்டாக இருப்பாங்க இல்லையா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப குண்டாக இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம சைஸ் சொல்கிறது அதாவது சுற்றளவு முப்பத்திரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தேழு அப்படின்னு சைஸ் வரிசையாக போகிறது மற்றபடி கிராஸோட உயரம் வந்து உங்களுக்கு பதிமூணு தான் இருக்கும் நீங்கள் ஹைட்டு அதாவது நம்மளுக்கே தெரியும் அவங்க நம்ம ஒரு நார்மலுக்கு மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு

ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் அந்த ரெண்டு இன்ச்சு தான் கழுத்தோட அகலம் வைக்கிறீங்க நல்லா வெயிட்டாக இருந்தாலும் அந்த ரெண்டரை ரெண்டே முக்கா அதுக்கு மேலே தாண்டவே மாட்டேங்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு புரியலை ஏன்னா அந்த ஆல் பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கழுத்தோட அகலத்தை விரிச்சால் மட்டும்தான் அவங்களோட உடம்பு ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தெட்டு சைஸ் உள்ளவங்களுக்கு கூட அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறீங்க நான் என்னோடய கிளாஸுக்கில் வரவங்களுக்கு கூட நான் பார்த்துருக்கேன் அந்த ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்காவுக்கு மேலே போக மாட்டேங்கிறாங்க அப்படின் போது நீங்கள் அந்தளவுக்கு வெட்டி தைக்கும் போது நீங்கள் போடும்போது அது எப்படி அந்த ரெண்டு இன்ச்சில் நிற்கும் க கரெக்டாக கழுத்தில் தான் நிற்கும் அந்த விரிவுனா அந்த சட்டை நல்லா விரித்து போட்டிருப்பாங்க பின்னாடி கழுத்து பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரியே கழுத்து இருக்காது அதான் காரணம் அதாவது நார்மல் அந்த ரெண்டு இன்ச்சுங்கிறது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் அதுவே கம்மி தான் அந்த ரெண்டரை ரெண்டே முக்கால் இன்ச்சிலேருந்து நம்ம கூட்டிகிட்டே தான் போகணும் அதாவது ரெண்டு முப்பத்து ரெண்டு முப்பத்தி நாலு சொல்கிறோம்ல அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கால் இன்ச்சு நீங்கள் அந்த அகலத்தை கூட்டிகிட்டே போகணீங்கன்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக சோல்ட்ரு ஆம்கோல் கிராஸ் இல்லாமல் கரெக்டாக உட்காரும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தச்சு பாருங்கள் அதுக்கு டிஃப்ரெண்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தச்சு பார்த்துட்டு என்கிட்ட அந்த வித்தியாசம் சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே சோல் கலருது அகலம் வருதுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எப்படின்னா அந்த நெக்கு பைப்பிங் தைக்கணும் இல்லையா அந்த பைப்பிங் தைக்கும் போது கழுத்தை இழுத்துருவீங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் வெட்டும் போதே அந்த அகலத்தை கூட்டி வெட்டிட்டிங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் தான் அது ரெண்டு ரெண்டாவது மூணாவது வந்து ஆம்கோல் அளவு ஆம்கோல் அளவுன்னு நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு தெரியல நான் சொல்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆம்கோழம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கவிக்கிறோம் அப்படி பிடிச்சிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு சோல்ரு கரெக்டாக நிற்கும் பின்னாடி கழுத்து வந்து அகலம் போகாது நம்ம அந்த மூணு இன்ச்சு எடுத்தாலும் சரி மூன்று இன்ச்சு எடுத்தாலும் சரி கரெக்டாக அந்த முதுகில் வந்து நிற்கும் ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு விளம்பரத்தில் கூட பார்க்குறீங்க பார்த்துட்டு இவங்களுக்குலாம் நல்லா இருக்குது கரெக்டாக சோல்ற அகலமாக தைச்சிருக்காங்க சோல்ட்ரு விலகலை இத்தனைக்கு ரோப்பு கூட கட்டலை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அது வந்து இதுதான் காரணம் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கழுத்தை அகலப்படுத்திக்கணும் அகலப்படுத்திக்கிட்டு அது ரொம்ப விரிவாகாமல் கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு தைக்கும் போது உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அது போக நீங்கள் வந்து உங்களுக்கு கழுத்து கீழே ரொம்ப அகலமாக தெருதுன்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே யூஸ் ஏப்பில் மாற்றிக்கோங்க மேலே அகலம் அப்படி தான் எடுக்கணும் கீழே வந்து அப்படியே யூஸ் ஏப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்னர் கூட கொஞ்சம் விலகாமல் இருக்கிறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கேட்ட கே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ண முடியலனாலும் டெய்லி எல்லாேருக்கும் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன் நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் நான் கண்டிப்பாக என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படி சப்போஸ் எனக்கும் தெரியாத பட்சத்தில் நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்